சொல்லி பாடுவேன் நாமத்தையே. நன்றியாருவை கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணை மாடி போல் காத்தீரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கடிவாய் என்னை நடத்தினீரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கடிவாய் என்னை நடத்தினீரே. மிக நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வு செய்தவரே. சொல்வோ நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வு செய்தவரே. சொல்ந்து என்னை நிறுத்தினாயோ கண்மாலை தேவன் கலக்கவில்லை என் வாழ்விலே. கண்மாலை தேவன் என்னோடு இருக்க கலக்கவில்லை என் வாழ்விலே. மிக நல்லவரே அல்லவரே நன்மைகளின் வாழ்வு செய்தவரே. மிக நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வு செய்தவரே. வேகங்களே மன்னவனேசு வேகம் வருவார் ஆனந்தமே. வேகங்களே மன்னவனேசு வேகம் வருவார் ஆனந்தமே. கண்ணீரை துடித்து பலனை கொடுக்க கர்த்தாதி காத்த வருகின்றாரே. கண்ணீரை துடித்து பலனை கொடுக்க கத்தாதி காத்த வருகின்றாரே. மிக நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வு செய்தவரே. மிக நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வு செய்தவரே. கடந்த நாட்கள் முழுவதும் நன்மை தாண்டி மாடி போல் காத்தீரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை தண்ணி மாடி போல் காத்தீரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கடிவாய் என்னை நடத்தினீரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கடிவாய் என்னை நடத்தினாரே. மிக நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வு செய்பவரே. மிக நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வு செய்பவரே. சொல்லி பாடுவேன் அதனை சுவினாவத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் அதனை சுவினாவத்தையே. சுவை போற்றிடுவே. நன்றியாருவை சுவை போற்றிடுவே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வு செய்தவரே. மிக நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வு செய்தவரே. கைவிடாமல் நம்மளை நடத்தினார். ஆமென். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மளை நடத்தி வந்த தேவன் அவர். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி உற்சாகமாய் நாம் இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். ஆமென்.
மியாவரும் நாம் எழுமே நின்று நாம் அந்த பாடலை நாம் பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்ற பாடலை உற்சாகமாக பாடுவோம். அவரே ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லை, நாம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவரை நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். Yeah.
கண்மலை அவரே எல்லாரும் என்ன கைவிட்டாங்கன்னு நினைக்கலாம், ஒரு நாளும் கைவிட மாட்டார் கர்த்தர். திக்கற்ற பிள்ளையும் விதவையும் ஆதரிக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்புறம் துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார், துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். அப்புறம் கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார், கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சியோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரிகம் பண்ணுகிறார். ஆமென், ஆளுகை செய்கிறார். சியோனே, உன் தேவன் என்ன பண்றாரு? ஆளுகை செய்கிறார், ஆட்சி செய்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அதோட நிறுத்தல தொடர்ந்து கர்த்தருடைய கிரியைகளை அவர் 147 சங்கீதத்தில் கூட சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதுல சிலதை பார்க்க போறோம். ரெண்டாம் வசனத்தை பாருங்க, ரெண்டாம் வசனம் 147:2. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். ஆமா, கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். நம்முடைய ஆண்டவர் கட்டுறவர், அவர் இடிக்கிறவர் இல்லை. ஆமேன். அவர் கட்டுற வீட்டை கட்டுறாரு. ஆமேன். குடும்பத்தை கட்டுறாரு, சபையை கட்டுறாரு, எல்லாம் கட்டுற நம்முடைய கர்த்தர் கட்டுகிறவர். ஆமேன். அவர் எருசலேமை கட்டுகிறார். அப்புறம் மூன்றாவது வசனம், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஆமா, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கி அவருடைய காயங்களை கட்டுகிறார். ஆமென். நம்முடைய தேவன் கட்டுகிறவர். ஆமென். 94:14. 94:14. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? உன்னை கைவிடவே மாட்டார். சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். அல்லேலூயா. நன்மையெல்லாம் உனக்கு தான் வச்சிருக்காரு. கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆமென். சொல்லிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் எனக்கு நன்மையானதை செய்வார், கர்த்தர் நன்மையானதை தருவார். சொல்லிக்கிட்டே இருக்கணும். பல நன்மைகள் இருக்கிறது. அதுல 68:6 தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி, தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி விடுதலையாக்குகிறார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். தேவன் செய்கிற நன்மை, கர்த்தர் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறார், கட்டுண்டவர்களை
விடுதலையாக்குகிறார். அமேன். வாழ்க்கையை கர்த்தர் அமைத்து தருவார். ஏற்ற துணையை கர்த்தர் உனக்கு தருவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்கு ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆனால் அநேக சமயங்களில் நீ இதைத்தான் சொல்லிட்டு இருக்கணும். என்ன சொல்லணும்? கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆனால் நீ அப்படி சொல்றது இல்லையே. எனக்கு என்ன நடக்க போகுது? எனக்கு எங்கே குழந்தை பிறக்க போகுது? எனக்கு எங்கே கல்யாணம் ஆக போகுது? நான் எவ்வளவோ அசிங்கமாக இருக்கிறேனே அப்படின்னு நீ சொல்லிகிட்டே இருக்கிற. அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? கர்த்தர் நன்மையானதை தருவார். உன் வாயினாலே நீ கேட்டு போற. அதனால தான் சில சமயம் ஆண்டவர் வாயை மூட வைக்கிறார். சகரியா வாயை மூடிட்டார். சகரியாவுக்கு வாயை திறந்து கொடுத்துருந்தாருன்னா அவர் என்ன பண்ணியிருக்கார்? அந்த குழந்தை பிறந்திருக்காரு. ஏன்னா எனக்கு பிறக்குமா, எனக்கு பிறக்குமா, எனக்கு பிறக்குமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். வாய் மூடு. கர்த்தர் நன்மையானது தருவார் சொல்லு. நிச்சயமா கர்த்தர் உனக்கு நன்மையானதை தருவார். உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார். கர்த்தர் உனக்கு நன்மையானது தருவார். உனக்கு திருமணம் ஆகும். நல்ல வாழ்க்கை கர்த்தர் உனக்கு தருவார். நல்ல குடும்பத்தை உனக்கு தருவார். நல்ல குழந்தையை கர்த்தர் உனக்கு தருவார். எல்லா நன்மையும் உனக்கு கொடுக்கறதுக்கு தான் வச்சிருக்கிறாரு. நீங்களும் நானும் விசேஷமானவர்கள் அவருடைய பார்வையில். ஹல்லேலூயா. ஆகவே அவர் கொடுக்கிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதாய் காணப்பட வேண்டும். அமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 115வது சங்கீதம் 12 வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தாரை அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அப்புறம் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். நல்லா கொண்டாடுவாரு. உங்களையும் உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு நீங்க பயந்து நடந்தீங்கன்னா உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். நல்லா கொண்டாடுவார். அல்லேலூயா. நீங்களும் உங்க பிள்ளைகளும் நல்லா இருப்பீங்க. உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆமென். இப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 11:4 பாருங்க. சங்கீதம் 11:4. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தர் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அவருடைய ஆலயம் பரிசுத்தமாக, ஏன்னா அவர் பரிசுத்தர். ஆகவே அவர் எங்க இருக்கிறாரு? தம்முடைய பரிசுத்த ஆலயம். சொற்படியான ஆலயம், இருதயமாகிய ஆலயம். அது எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அப்புறம் சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண் என்ன பண்ணுது? மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து, சிங்காசனத்திலிருந்து கர்த்தர் பார்க்கிறார். ஆலயத்திலிருந்து கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். எப்பொழுதும் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். கர்த்தருக்கு மறைவாக நம்ம எங்குமே ஓட முடியாது. அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 50:2-4. சங்கீதம் 50 2:3-4. பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். நம்முடைய தேவன் வருவார். நம்முடைய தேவன் வருவார். மௌனமாயிரார். மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும். அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். நம்முடைய தேவன் வருவார். மௌனமாயிரார். ஆமென்.
எதுக்காக வருவார்? எதுக்காக வருவார்? நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அவர் முதல்ல வந்தாரு, எப்படி வந்தாரு? முதல்ல எப்படி வந்தாரு? ரட்சகராக வந்தார். அவர் இப்போ வரப்போறாரு ராஜாதி ராஜாவாக நியாயம் தீர்க்க. இன்னொரு வசனம் கூட படிங்க, சங்கீதம் 98:9. சங்கீதம் 98:9. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆமா, அவர் வர்றார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்க்க போகிறார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கு. வேதத்தில் சொல்லப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. சமீபத்தில் ஒரு காரியம் சொன்னாங்க, சந்திரன் எப்படி இருந்துச்சான்? சந்திரன் எப்படி இருந்துச்சான்? ரத்தம் போல இருந்துச்சான் இல்லையா? பைபிளில் சொல்லியிருக்கு சந்திரன் எப்படி ஆகும்? ரத்தம் போல இருக்கும் அப்படின்னு. வானத்தில் நிறைய அடையாளங்கள் வரும்னு சொல்லியிருக்கு, அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. சயின்ஸ் லேப்னு ஒரு ப்ரோக்ராம் வருது, அதை ஒவ்வொரு அடையாளங்கள் நடக்கிற அடையாளங்களை காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆகவே இது கடைசி காலம், சும்மா உட்காந்து வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தேவனுடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கு. அவர் வரும்போது சந்தோஷமாக அவரை சந்திக்கணும். அவர் நியாயாதிபதியாக வர்றாரு. ஒவ்வொன்றுக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும். நிறைய அவருக்கு நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறாரு, அவருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். சந்தோஷமாக அவரை சந்திக்கணும். பைபிள் சொல்லுது அவர் வரும்போது ஒரு கூட்டம் ஓடி ஒதுங்குவாங்களாம், பதுங்குவாங்களாம். மலைகளை பார்த்து சொல்லுவாங்களே மறைச்சிக்கோ, சமுத்திரத்தை பார்த்து எங்களை மறைச்சிக்கோன்னு வாங்கலாம். ஏன்னா அவருக்கு முன்னாடி நிற்க முடியாது. ஒரு கூட்டம் என்ன சொல்லுவாங்களாம்? ஆமேன் வாரும் இயேசுவேன்னு சொல்லுவாங்களாம். ஆமேன். ரெண்டு கூட்டத்தில் எந்த கூட்டத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்க? ஆயத்தமாக இருந்தோம்னா நம்ம ஆமேன் வாரும் இயேசுவே என்று அழைக்கிற கூட்டத்தில் இருக்க முடியும். அதுக்கு ஒன்று ஆயத்தம் வேணும். ஆயத்தமாகாம கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். அவர் வருகையை எதிர்பார்க்கும் பக்தர்க்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பார்க்கும் பக்தர்க்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பாராமாந்தற்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி. அவர் வருகையை எதிர்பாரா மாந்தற்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி. என் இயேசு ராஜன் வருவார் என்னில் அடங்க துதரோடு என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயத்தப்படு சகோதரா, ஆயத்தப்படு சகோதரி. கடைசி காலத்தில் வந்துட்டு இருக்கோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி காலத்தில் இப்படிலாம் நடக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆயத்தப்படு, ஆயத்தப்படு, ஆயத்தப்படு. ஆண்டவரே, ரத்தத்தினால என்னை கழுவும், என்னை சுத்திக்கிறேன், பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்தவும். இவர் வரும்பொழுது சந்தோஷமா என்னை சந்திக்கிற கூட்டத்தில் நான் இருக்கத்தக்கதாக என்னை கழுவி சுத்திகரியுமாண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்த அப்படி வாழ எனக்கு கிருபை தாரும். ஹல்லேலூயா. இந்த கரம் உடைய பிள்ளைகளோடு இருப்பதாக, உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆண்டவரே ஒரு ஆயத்தம் ஏற்படட்டும். ஆண்டவருடைய வருகைக்கான ஆயத்தம். எதுக்கோ நாங்கள் ஆயத்தமாகிறோம், ஆனால் கர்த்தருடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். கடைசி காலமாக இருக்கிற இந்த காலங்களில் ஆண்டவருடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட கிருபை தாரும். எங்கள் எல்லாரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். இந்த சபையிலிருந்து ஒரு நல்ல ஒரு கூட்டம், ஒரு நல்ல ஆண்டவரே ஒரு கூட்டம், பரிசுத்த கூட்டமாக ஆண்டவருடைய வருகையில் ஆண்டவரை சந்தோஷமாய் சந்திக்கிற கூட்டமாக இருக்க ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க.
கர்த்தர் சபையை பரிசுத்தப்படுத்துங்க, உங்களுடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்க, எங்களை நடத்துங்க. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். உங்கள் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனங்காபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-224-85-295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 PM. எங்களது கிளை சபையின் முகவரி: பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6, ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8 PM.